வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்றைய தினம் நம்ம வந்து கேள்வி பதில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல இன்னைக்கு வந்து நம் சகோதரர் நீண்ட நாட்களுக்கு முன்பாக அண்ணா ஜீவசமாதி அடைவது பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து வேக வேகமா அந்த ஒரு கேள்வியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஜீவசமாதியை பற்றி பலரும் பல விதங்களில் சமாதி அப்படின்னாலே ஏதோ ஒரு சுடுகாட்டுக்குள்ளே குழி தோண்டி புதைக்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையில் அதை பற்றி நம்முடைய சித்தர்கள் பார்வையில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். காலப்போக்கில் எல்லா விஷயங்களுமே ஆச்சுங்களா, எல்லா பூஜைகளும் புனஸ்காரங்களும் வெறும் சடங்குகளாக மாறிடுச்சு. இப்போ கூட உண்மையிலேயே ஜீவ சமாதி அடையாதவர்களை கூட நிமிர்த்தி அமர வச்சு உட்கார வச்சு உள்ளுக்குள்ளே இந்த சாம்பல் அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் திருமூலர் மற்றும் மற்ற சித்தர்கள் சொல்லிய வகைகளில் சமாதி அடக்கம் செய்வதெல்லாம் நடந்துட்டுருக்கு பல இடங்களில். அதை ஒரு தொழிலாக கூட ஒரு சிலர் வந்து ப்ரொமோட் பண்ணி வாழ்வாதாரமாக மாற்றி கூட சிலர் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது வந்து உடம்பு இறந்து விட்டால் விரைச்சிக்கும், ஆனால் இதே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு உடம்பு விரைக்காது, நல்லா மடங்கி மடங்கி நல்லா இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படி எல்லாமே வெறும் உடல் அளவில் வந்து மாறிப்போச்சு. சரி, உண்மையிலேயே ஜீவ சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல ஜீவன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜீவன்னா என்ன அப்படின்னு திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா, உயிரது நின்றால் உணர்வது நிற்கும், உயிரறிவு இல்லாமையால் உடல் அது மக்கும். ஆச்சுங்களா, உடல் வந்து உயிர் அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகி மறைஞ்சிரும், கரெக்டுங்களா? எல்லாருக்குமே தெரியும், ஒரு எவ்வளவு மனிதர்கள் இருந்த எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலுமே அந்த உடலிலிருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸில் மூளையில் இருக்கும் மைனூட்டான அந்த செல்களெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். சில நிமிடங்களில், சில மணி நேரங்களில் மிகப்பெரிய முக்கிய உறுப்புகள் எல்லாம் சுத்தமாகவே யூஸ்லெஸ் ஆகி அது டீக்ரேட் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு 24 மணி நேரத்தில் அங்கே யாரும் பக்கத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்மெல் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த உடல் சாதாரண மரணத்தை பற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த உடல் வந்து உயிர் அப்படிங்கிற விஷயம் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே டீக்ரேட் ஆகி பயங்கரமாக உடல் வந்து பஞ்சபூதங்களில் கலக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது மண்மைய உணவுகளையும் காற்றையும் நீரையும் இதையெல்லாம் உண்டு உண்டு அப்படிதானே வாழ்ந்துட்டுருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து மண் அது அதன் பங்குக்கு அதன் பொருள்களை எடுத்துக்கும், காற்று அது எடுத்துக்கும், எல்லாமே எடுத்து டீகம்போஸ் ஆகி ஒரு வழி ஆயிடுவோம். அப்போது உண்மையிலேயே ஜீவன் அப்படிங்கிறது நம்முடைய உயிர், நம்முடைய உயிர், உயிர் தான் உணர்வாக இருந்து உடல் முழுவதையும் ஐம்புலன்களையுமே இயக்கி கொண்டு இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? அப்போது உயிர் அப்படிங்கிற விஷயம்தான் ஜீவன். ஜீவன் சமாதி அடைகிறது அப்படின்னா வெறும் உடம்பை கொண்டுட்டு போய் வச்சு உட்கார வச்சு அடக்கம் பண்ணுறது இல்லை, ஜீவன் சம ஆதி ஆகிறது. இப்போ இந்த ஜீவன் வந்து உயிர் ஆதிக்கு சமமாக மாறணும், ஆதிக்கு சமமாக மாறணும்னா உண்மையிலேயே இந்த உயிருக்கு வலிமை வேணும். ஆச்சுங்களா, இந்த உயிருக்கு வலிமை எங்கே இருந்து கிடைக்கும் அப்படின்னா சில யோகா பண்ணுறதுனால, உணர்வுகளை கவனிக்கிறதுனால, தவம் பண்ணுறதுனால கிடைச்சிருமானா? கிடைக்காது. உயிருக்கு உண்மையிலேயே வலிமை வேண்டும் என்றால் நம் உடலில் உற்பத்தியாகும் உயிர் ஆற்றலை விரயம் செய்யாது முதல்ல பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இருக்கணும். தி பேசிக், தி ஃபண்டமெண்டல். இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் தி பேசிக்காக இருக்கிறது, நீங்கள் பெஸ்ட் எஜுகேஷன் உங்களுக்கு வேணுமா? ஒழுக்கத்தில் நிலைக்கணும், பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும், உங்களுடைய உயிர் ஆற்றலை காப்பாற்றணும். ஏன்னா உயிர் தான் அனைத்தையும் அறிந்து அறிந்து அறிவை விருத்தி செஞ்சுக்கும். அப்போது உயிர் வலிமை அடைய பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது அதுக்கப்புறம் சரி உயிர் இருக்கு, உயிரிலிருந்து உணர்வுகள் வெளிப்படுது. உணர்வுகள் எப்படி வெளிப்படுது? ஐம்புலன்கள் வெளியில வெளிப்பட்டு வெளியில போயிட்டு இருக்கு. இது ஆதியோடு இணையும் போது தவத்தில் அமர்ந்து ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் விரயம் ஆகாது, நமக்குள்ளாக நிலைக்கு ஆரம்பிக்கும் போது என்னாகுன்னா மனம் எம்டினஸ் ஆயிடும். மனசு வந்து கண்கள் வெளியில போகும்போது பார்வையாகவும் கேட்கும் திறனாக ஆற்றல் வெளியில இப்ப கேட்கறதுன்னா எங்கேயோ இருந்து ஒளி வருதுன்ட்டு இல்லை, நம்முடைய காந்த ஆற்றல் காது வழியாக நமக்கு சக்தியுள்ள அளவில் சூழ்ந்துருது, அது காது வழியில். அப்போது அந்த வழியில் வரும் ஒளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆறாக்குள்ளே வர்ற அந்த ஒளிகளை இந்த நம்முடைய காந்த ஆற்றல் சூழ்ந்திருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக காதானது அப்சர்வ் பண்ணி அந்த ஒளி அலைகளாக நம் காது உருமாற்றம் அடைஞ்ச பிறகு நம் காதிலிருந்து சென்ற அதாவது நம்முடைய ஆறாவிலிருந்து சென்ற ஆற்றல் வர்ற ஒளி அலையாக தன்மாற்றம் அடைஞ்ச பிறகு தான் அதையே தான் நம்ம கேட்போம்.
புரிஞ்சுதுங்களா? வர்ற ஒளியை நம்ம கேட்க மாட்டோம். ஒரு காக்கா கத்துதுன்னா காக்கா கிட்ட இருந்து வர்ற அலையை நேரடியாக நம்ம கேட்க போறது இல்லை, நம்முடைய அலை ஆறாவில் விரிஞ்சிருக்கும். அந்த ஆறாவுக்குள்ள அந்த காக்கா சத்தம் உள்ள வரும்போது நம்முடைய காந்த ஆற்றல் தான் காக்கா சத்தமாக மாறுறதுனால நம்ம அதை கேட்போம். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து ரேடியோவில் ஒரு பாட்டு, சாதாரணமாக ஒரு பாட்டு கேட்குறோன்னு வைங்களேன், அதில் எவ்வளவோ கைமுகை கைமுகையான மியூசிக்கெல்லாம் இருக்கும், அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் அதில் வர்ற வரிகளை நம்ம கவனிச்சு அடடாடா கவிதை கவிதை அப்படிம்போம். அப்போது அதில் வர்ற மியூசிக்கோட இதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை, ஆனால் அதில் வர்ற பாடல் வரிகளை நம்ம கவனிப்போம். அது மாதிரி ஏன் கவனிக்கிறோன்னா அந்த பாடல் வரிகளாக நாமே மாறி விடுறதுனால அதன் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிச்சு அந்த மியூசிக்கை பற்றி நமக்கு தெரியாது, ஏதோ இதமாக இருக்குது அவ்வளோதான், அதை கேர் பண்ண மாட்டோம். அப்போது எதுவாக நம்ம மாறுறோமோ அதுவாக நமக்கு அதா மாறின பின்னாடி அது நமக்கு தெரியும். அது ஒளியாக இருக்கட்டும், பார்க்கும் திறனாக இருக்கட்டும், ஐம்புலன்களில் நம்முடைய ஆற்றல், நம்முடைய உயிரிலிருந்து வெளிப்படும் காந்த ஆற்றல் ஐம்புலன்கள் வழியாக வெளியே போய் ஆட்டோம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு ஆச்சுங்களா. அப்போது காணா கண்ணும் கேளா செவியோடு இருக்கும்போது வானால் அடைக்கும் கதி எதுதானே திருமூலர் சொல்வார். அப்போது நம் கண்கள் மூலமாகவும் காது மூலமாகவும் அபரிமிதமாக வெளியேறும் ஆற்றல்களை நமக்குள்ளாக ஒடுக்கி நாம் தவத்தில் ஒடுங்கி நின்று சம ஆதியாக, ஆதினா என்ன, உயிர் இருக்கு, உயிர் தனக்குள்ளாக அடங்கிறது இல்லை, ஒடுங்கிறது, ஒடுங்கி ஒடுங்கி உள்ளே போகும்போது மனம் எம்டினஸ்ல நிலை பெற ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. எந்த தாட்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, எம்டினஸ் மனசு வந்து எழுந்து ஐம்புலன்கள் வெளியில வெளியில போல உள்ள ஒடுங்கி தான் அவனாகி தானாக நிலைத்து அதன் அப்படியே அந்த பேஸ்ல நிக்குது இல்லைங்களா, ஆதி சம ஆதியாக எம்டினஸாக புலன் வழியா வெளியில போகாம அப்படியே ஒடுங்கி நிக்குது இல்லைங்களா, அந்த நிலை தான் சம ஆதி சமாதி அப்படின்னு சொல்றோம் ஆச்சுங்களா. சமாதி நிலை, மோனம் கை வந்தோருக்கு முக்தி கைகூடும் அப்படின்லாம் திருமூலர் சொல்லுவாங்க, சித்தர்கள். மோனம்னா என்ன, எம்டினஸ், மனசு எம்டி ஆகும்போது ஐம்புலன்கள் வெளியில அங்கே ஆற்றல் ஜென்ரேட் ஆகி வெளியில போகாம தான் ஆதியாக தனாதிம்பாங்க சமாதிம்பாங்க சாதிக்கு சமமாதல்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் மனசு தான், மனசு எழும்பி வெளியில போகாம உயிருக்குள்ளாக ஒடுங்கி நிற்கும் போது அது சமாதி. அப்போ அது ஜீவன் ஆதிக்கு சமமாக மாறிவிடுதல், ஜீவ சமாதி ஆச்சுங்களா, அதை ஜீவ சமாதி அப்படிங்கிற இந்த உடலை வந்து அந்த உயிர் பெற்று, இந்த உடல் தான் அந்த உயிரை பெற்று வந்ததுனால இந்த உடலுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சிவமாகவே நினைத்து அதற்கான ஃபார்முலாஸ் படி முன்னோர்கள் அடக்கம் செய்வாங்க ஆச்சுங்களா. அப்போ இந்த உயிர் சம ஆதியாக மாறி தன்னுள் ஒடுங்கி சமாதி நிலை பெற்றதுனால தான் அந்த இடத்துல போய் நாம் அமர்ந்து கண்ணுகளை மூடும் போது ஏற்கனவே அங்கே ஒரு உயிர் தனக்குள்ளாக ஒடுங்கி சமாதி நிலையில் இருக்கிறதுனால நாம் அங்கு சென்று அமரும் போது கூட நமக்கும் நம்முடைய உயிரும் புலன் வழியே வெளியேறாமல் தனக்குள்ளாக ஒடுங்கி சமாதி தனாதியாக மாறும் ஆச்சுங்களா. இப்போ அதுதான் சமாதி நிலை, ஜீவன் சமாதி நிலை அடைகிறது. இப்போ வந்து சஞ்சார சமாதின்னு சொல்லுவாங்க. சஞ்சார சமாதி அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறோம், இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், நமக்கு வந்து இப்போ சமாதி அடையணுங்கிற தேவையில்லை. நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு இந்த பூமியில் பிறந்து வந்துட்டோம், அது வாங்கி சாப்பிட்றவர், இந்த துணி போடுறோம், இவங்க கூட பேசுகிறோம், நீங்கள் வந்து பயிற்சிகளில் கலந்துக்கிறீங்க, ஸோ இது போன்ற நமக்குடைய பொறுப்புகள் இருக்குது. அப்போது அந்த பொறுப்புகள் நம் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பொறுப்புகள் வந்து சேருது. அப்போ புது புது பொறுப்புகளை சேர்த்தி கொள்ளாமல் ஆச்சுங்களா, நான் இருக்கிறோம், நம் கடமைகளை செய்கிறோம், பெரிய ஆசை கிடையாது, இன்பத்து பின்னாடி ஓடுற பழக்கம் கிடையாது, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து உயிரை வலிமைப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு வந்து ஓடாது, தனக்குள்ளாக ஒடுங்கி சமாதி நிலையிலேயே மனம் இருக்கும், மனசு எம்டியாகவே இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒரு சத்தம் கேட்டால் அப்புறம் பார்க்கறது, அதுவரை மனசில் எதுவுமே இருக்காது. ஏதாச்சும் ஒன்று பார்த்தா அது பார்க்குறோம், பார்த்து முடிக்கும்போது அது அப்படியே ஆச்சுங்களா. எதுவும் எந்த விதத்திலுமே நாம் நம்முடைய உயிரை தூண்டி காந்த ஆற்றலை வெளியில் அனுப்பி ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுற நிலையிலிருந்து விலகி நாம் நமக்குள்ளாக நிலைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் ஆற்றல் வந்து மண்மையத்தில் சிக்காமல் மேலே வந்து நம்ம மேலே துவாரங்கள், இப்போ விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சு உயிர் வலிமை அடையும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகுனை துரியம் இதிலேயே இதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வந்து அமர்ந்து செய்ய வேண்டுமா அப்படின்னு இல்லை, தானாகவே குண்டலினி சக்கரங்கள் இயக்கத்துக்கு வந்துடும், அதுக்கு இனிசியேஷன் துவக்கம் அப்படிங்கிற இப்போ நம்ம பயிற்சிகளில் குண்டலினி பயிற்சிகளில் ஆட்டோமேட்டிக்காக இனிசியேஷன்லாம் வந்துடுறதுனால எந்நேரமும் ஆக்னி துரியத்திலேயே இருக்கும். இந்த நிலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சார சமாதி நிலை. இப்போ நீங்கள் ஜீவன் மொத்தமாக சமாதி அடைஞ்சு உள்ளே போகிறதுக்கான சூழலில் இல்லை அப்படிங்கிறதுனால சஞ்சார சமாதி அப்படிங்கிறது நமக்குள்ளாக நிலைச்சி உலக கடமைகளையும் செஞ்சுட்டு நாம் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு குண்டலினி தவங்கள் செஞ்சு நம் மனசை எம்டி பண்ணி நம்மை பியூரிஃபை பண்ணி
அனுதினமும் நாமளும் சம ஆதியில தான் இருப்போம், அதே சமயத்தில் கடமைகள் வரும்போது செய்வோம். ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை மட்டும் செய்வோம், மனசு எம்டியா இருக்கும். அதான் சஞ்சார சமாதியா மாறியாரு. அப்ப சஞ்சாரி சமாதியில் குண்டலினி ஆற்றல், குண்டலினி தீட்சை பெற்ற யோகிகள், விந்துஜெயம் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் யோகிகள் கடமைகளை செஞ்சு கொண்டிருக்கும் போது என் நேரமும் மேலை துவாரங்கள் ஆக்டிவேட் ஆகி ஆக்னி துரியத்திலேயே இருப்பாங்க. இது சஞ்சார சமாதி அப்படின்னு சொல்லலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. ஓரளவுக்கு ஜீவ சமாதியை பற்றி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் celibacy@gmail.com மெயில் பண்ணுங்க. பல சகோதரர்கள் புதிதாக பயிற்சியில் இணைந்து கொள்வதற்காக எப்படி இணையறது கேட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நம்முடைய celibacy.in இணையதளத்துக்குள்ளே போயிட்டாலே அதில் பயிற்சியில் இணையறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாம் அதிலேயே இருக்கும். சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. வரும் தீபாவளிக்குள்ளாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களும் ஹீலர்ஸ் மோடுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தீபாவளி மாடர்ன் மங்க் இதெல்லாம் இருக்காது. ஒன்லி ஒரே ஒரு தவயோகா, ஒரே ஒரு பயிற்சி கட்டணம், லைஃப் டைம் அக்சஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதன் பிறகாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய புதிய பயிற்சிகள் போடும்போது நீங்கள் கேட்கும் கேள்விகளை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக சிலர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பயிற்சிகளாக மாற்றி போட போகிறோம். ஸோ அது எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஒன்று யூடியூப்பில் டிஸ்கஷன் சத் சங்கம் நடக்குது. அதே மாதிரியே பயிற்சிகளுக்கெல்லாம் தவயோகா.com அதுவும் நடந்துட்டுருக்கும். ஸோ அதில் முழுமையாக அனைவரும் இணைஞ்சு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்னு பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். அன்பான சகோதரர்களை தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, இது உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாராச்சும் இருந்துச்சுன்னா, இருந்தாங்கன்னா இருப்பாங்கல்ல, ஷேர் பண்ணுங்கள். அதாவது சின்ன வயசில் நமக்கு இந்த பிரம்மச்சரியத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி யாரேனும் போதிச்சிருந்தா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம். அது மாதிரியே இந்த வயசில் இந்த வயசு சின்ன வயசில் கடந்து வந்துட்டு பலருக்கும் இது போன்ற விஷயங்கள் போய் சேரணும். நீங்கள் உட்காந்து டீச் பண்ண முடியுமா? டீச் பண்ணுறதுக்கான நேரமும் அதற்கான பக்குவமும் இருக்காது. அப்படி சொல்லும்போதும் புரியாது. அப்போது மாணவ செல்வங்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும். 18 வயசுக்கு கீழே இருக்கும் சகோதரர்கள் நான் எப்பவுமே சொல்கிறது தான், என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா இலவசமாகவே நம்முடைய தவயோகா இணையதளத்தில் பயிற்சிகளை இணைஞ்சிக்கலாம். இந்த காலகட்டங்களில் குருகுலங்களில் போய் பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு உண்மையான பிரம்மச்சரிய குருகுலங்கள் இல்லை. அதே மாதிரியே நாம் படிக்கிறோம் கல்வி அப்படின்ட்டு உள்ளே போகும்போது வெளியுலக விஷயங்களை பற்றியும் ஐம்புலன் இன்பத்தை நோக்கி ஓட்டம் எடுக்கும் விஷயங்களும் தான் கல்வியாக இருக்குது. அப்போது அதனோடு இணைந்து இதுவும் கற்றுக்கணும். இதுவும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அது நம்முடைய ஒரு பக்கம் தவயோகா பயிற்சிகளும் இளைஞர்கள் செஞ்சுட்டு இருக்கணும், ஒரு பக்கம் இந்த வெளி உலகத்தில் தேவையான கல்வி உங்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற் போல நீங்கள் அந்த பாதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ரெண்டு பேலன்ஸில் இருந்தால் தான் வாழ்க்கை முழுமையாக கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து மிருக வாழ்க்கைக்கு ஆட்பட்டு ஓட்டம் தான் ஓடிட்டே இருப்போம். அன்பான சகோதரர்களே, நாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் புதிய கேள்வி பதிலோடு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.